அவர்களோடு சேர்ந்து இருக்க, அவர்களோடு கிடக்க,
நம்மை பிடித்து ஆட்டிக் கொண்டிருப்பவை நம்மை விட்டு விலக இவைகளெல்லாம் உண்டாகும்போதுதான் இறை அன்பு சுரக்கிறது. இறை அன்பானது கருக்குடியிலே நுழங்கி நல்லோரை காண்பதும் கேட்பதும் பேசுவதும் பழகுவதும் இருத்தலும் கிடத்தலும் இதனாலே நம்மை பற்றி தடுத்து வைத்திருக்கின்ற வலிமைகளெல்லாம் விடுவதும் விலகுவதும் செய்வதனாலே தான் இந்த மேன்மையான அன்பானது எம்பெருமானத்தை நமக்கு இயல்பாக பிறக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அன்பு பிறக்க வேண்டும் என்றால் உடனே ஆழ்வார்க்கூடிய அன்பு என்று சொன்னவுடனே நமக்கு ஒரு அச்சம் வரும். உலகத்தை எல்லாம் விட்டு விட்டு எல்லோரும் விட்டு ஒதுங்கி வாழ வேண்டுமா என்று கிடையாது. இரண்டு விதமான நிலைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் வாழும் பொழுதும் அச்சத்தோடு வாழ வேண்டும், விருப்பத்தோடு வாழ வேண்டும், அளவருகை வைத்திருக்கிறார்கள். அச்சம் விருப்பம் அளவருகை எம்பெருமானோடு சேர்ந்து இருத்தற்கு இந்த உடல் இந்த உலகம் இரண்டும் வழி வகுப்பதனாலே அடியாரோடு கூடும் பொழுதும் ஆலயங்கள் செல்லும் பொழுதும் அரும்பெரும் பொருள்களை கேட்டு சுவைக்கும் பொழுதும் இவற்றிலே விருப்பம் கொள்ள வேண்டும், விருப்பத்தோடு செயல்பட வேண்டும். இவனை விட்டு விளக்கும் பொழுதும் மயக்கும் பொழுதும் அச்சத்தோடு கூடி அவற்றை செய்ய வேண்டும். எப்படி ஒரு ஊர்தியிலே மனமகிழ கழிப்போடு கூடி அனைவரோடும் சென்று ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று செல்பவன் கழிப்போடு கூடி அவர்களோடு செல்வதோடு கூட கவனத்தோடு அந்த ஊர்தியை செலுத்துவது போல உலகத்தின் வாழ்க்கையாக அந்த ஊர்தியை செலுத்தும் பொழுது அனைவரோடும் கூடி அடியார்களோடு கொண்டாடுகின்ற விருப்பத்தோடு சென்றாலும் கூட இவை எங்கேயும் உன்னை பிரித்து விடுமோ மயக்க விடுமோ என்கிற அச்சத்தோடு மிகவும் கவனத்தோடு இதை செலுத்த வேண்டும். அளவருகை என்று சொன்னால் அளவறிந்து செயல்படுவேன். அதற்கு இரண்டு குணங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று படைப்பின் பரிவு. எம்பெருமான் வழங்கியிருக்கின்ற இந்த படைப்பெல்லாம் அவனுடைய பரிவு, அவனுடைய பரிவினாலே இவற்றை அவன் வழங்கியிருக்கிறான். ஆகையினாலே அவன் வழங்கியிருக்கின்ற பொருள்களை தேரம் தெட்டேர ஒன்றிதா என்று வேதம் சொன்னபடி அவற்றை முழுமையான ஈடுபாட்டோடு பற்றின்றி எம்பெருமான் வழங்கிய தரத்தாலே உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிலை ஒப்புமை என்று சொன்னால் பத்து மாதங்கள் சுமந்திருக்கின்ற இந்த தாயகத்திலே இவ்வளவு நாம் பாசத்தை காட்ட வேண்டும் என்றால் நம்மை பல்லூரிக்காரன் வைத்து வெற்றி போர் கடலையும் விழுங்கிடாமல் தான் விழுங்கி உயர்கொண்ட கொற்றப்போராளியானாயிருக்கின்ற எம்பெருமானுடைய குணம் பரவ வேண்டும் என்று நிலை ஒப்புமை. இவனை நம்பும் இவனிடத்திலே அன்பு செலுத்து. ஆனால் நிலை ஒப்புமை இவனிடத்திலேயே இத்தனை அன்பு செலுத்தினால் அவனிடத்திலே எத்தனை அன்பை எத்தனை செலுத்த வேண்டும் என்று இருப்பது நிலை ஒப்புமை என்பதாக உலக வாழ்க்கையை இரண்டு வழியாக செய்யலாம். சுற்று வழி முற்று வழி என்று சொல்வார்கள். சுற்று வழி என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் உணர்ந்து இங்கேயே சுற்றி கொண்டிருக்க முடியும். இதை கொண்டே இதே மனைவி மக்கள் இந்த பொருளை கொண்டே நல்வழி பயன்படுத்தி முற்று வழி அடைய முடியும். ஆழ்வார்கள் இது இரண்டையும் காட்டியிருக்கிறார்கள். இங்கு இவர்களோடு வாழ்ந்து வளப்படுத்தி நாளிலையும் சிறப்புறச் செய்து எம்பெருமானை அழைக்கின்ற வழி முற்று வழி. இதை முடித்து செல்லுதல் சுற்று வழி என்றால் இதிலே வாக்கை வைத்து மறுபடியும் இது தொடர்ந்து வீடாக்குகளை மறுபடியும் மறுபடியும் பிறந்து வளரக்கூடிய வழி. இந்த இரண்டையுமே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த உறவுகளைத்தான் ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது உள்பொருள் உமை உமை அணி என்று நான் சொல்லும்பொழுது குறிப்பிட்டேன். உள்பொருள் உமை என்றால் ஒரு பொருளுக்கு நேரடியான அதனுடைய குணத்தன்மையை காட்டித் தருகின்ற உமை இல்லாத பொழுது நாம் அறிந்திருக்கின்ற ஒரு பொருளை சொல்லி இது அணையது என்று அவர்களுக்கு வழிகாட்டுவது உள்ள பொருளை காட்டுகின்ற உமையாளர்கள் உள்பொருள் உமை என்று பெயர். நாயகனாகி பாவம் என்றால் ஒரு உயிர் எம்பெருமானை முழுமையாக அடையவும் அவனோடு கூடி இருக்கவும் அவனுக்கு குற்றேவர் வழிவிலாத அடிமை செய்யவும் தன்னை முழுவதும் வளப்படுத்திக் கொண்டு வளைந்து கொடுக்கின்ற திறத்திற்கு தான் அந்த பெண்மை என்று பெயர். அந்த பெண்மைக்கு இந்த உலகத்தில் ஏதேனும் ஒன்றை காட்ட வேண்டும் என்றால் தலைவன் தலைவனுடைய உறவை காட்டியிருக்கிறார்கள். தவிர அகனானுக்குள்ளே வந்திருக்கின்ற தலைவன் தலைவியின் நிலையும் ஆழ்வார்களுடைய அகத்திலே வந்திருக்கின்ற தலைவன் தலைவி நிலையும் நிலைகள் மற்றும் வேறுபாட்டினாலே அதாவது விகாரம் என்பார்கள் உடலிலே வருகின்ற விகாரங்கள் மாறுபாடுகளும் உள்ளத்தில் வருகின்ற உணர்ச்சி வெளிப்பாடுகளும் ஒரு தரத்து போலே அமைந்து காணப்பட்டாலும் கூட அது எங்கோ இருப்பது இங்கோ இருப்பது.